ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவருடைய தேர்ந்தெடுப்பு மிகவும் வித்தியாசமானது. நம்முடைய ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிற விதமே மிகவும் ஆச்சரியமானது. பாருங்கள், உலகத்தின் தேர்ந்தெடுப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்? மிக சிறந்ததை, தனிச்சிறப்பு மிக்கதை தான் உலகம் தனக்கென்று தெரிந்து கொள்ளும். நம்முடைய ஆண்டவருடைய தேர்ந்தெடுப்பு ஆச்சரியமானது. அவரே ஆச்சரியமானவர். பாருங்கள், ஆண்டவர் எப்படிப்பட்ட பாத்திரங்களை தனக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார், எப்படிப்பட்டவர்களை தனக்கென்று முன்குறித்து சேர்த்து கொள்ளுகிறார் என்பதை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 21வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஆண்டவருடைய தேர்ந்தெடுப்பு மிக வித்தியாசமானது. ஆண்டவருடைய கண்கள் எப்படிப்பட்ட காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறது? உலகமானது தனிச்சிறப்பு மிக்கவர்கள், சிறப்புமிக்க காரியங்களை பெற்றிருக்கிறவர்கள், அழகில் சிறந்தவர்கள், சிறப்பான காரியங்களை தனக்கென்று சேர்த்துக்கொள்ளும். ஆனால் நம்முடைய ஆண்டவரோ அப்படிப்பட்டவர் அல்ல. ஆண்டவருடைய தேடுதல் மிக வித்தியாசமானது, ஆச்சரியமானது. கர்த்தர் நம்மை தேடுகிறார், நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். கர்த்தர் தன்னுடைய சீஷர்களை அனுப்புகிறார், புறப்பட்டு போங்கள், உங்களுக்கு எதிரே இருக்கிற ஒரு கிராமத்துக்குள் போங்கள், அங்கே ஒரு கழுதையையும் அதன் குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், எனக்கென்று கொண்டு வாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய சீஷர்களை அனுப்புகிறார். நம் ஒவ்வொருவரை குறித்தும் கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆச்சரியமான காரியங்களை உங்களை குறித்தும் என்னை குறித்தும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் இந்த அற்ப மிருகமாகிய கழுதையையும் அதன் குட்டியையும் தேடுகிறது. பாருங்கள், இந்த கழுதையின் நிலை, இந்த குட்டியின் நிலை எப்படிப்பட்ட நிலையில் காணப்பட்டது பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 21வது அதிகாரத்தில் 2வது வசனத்தையும் அதே போல மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 11வது அதிகாரத்தில் 2வது வசனத்தையும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 19வது அதிகாரத்தில் 30வது வசனத்தையும் குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 21வது அதிகாரத்தில் 2வது வசனத்தையும் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 11வது அதிகாரத்தில் 2வது வசனத்தையும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 19வது அதிகாரத்தில் 30வது வசனத்தையும் குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். கட்டப்பட்ட நிலையில் காணப்பட்ட இந்த மிருகம், கட்டப்பட்ட கழுதையும் அதன் குட்டியும் என்று எழுதியிருக்க நீங்கள் பார்ப்பீர்கள். கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது, கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் யாரோ அதன் மீது உரிமை பாராட்டுகிறார்கள். இது எனக்குரியது, என்னுடைய உடைமை, இது என்னுடையது என்று சொல்லி அவர்கள் உரிமை பாராட்டுகிறார்கள். கர்த்துடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. கர்த்துடைய கண்கள் எப்படிப்பட்ட காரியங்களை தேடி வருகிறது? கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு கழுதையும் அதன் குட்டியையும் கர்த்தர் கட்டவிழ்க்கும்படி தன் சீஷர்களை அனுப்பிவிடுகிறார். பாருங்கள், வாசியுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 19வது அதிகாரத்தில் 33வது வசனத்தை வாசியுங்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள் கவனித்து பாருங்கள், அதை உடையவர்கள், அதற்கு உடையவர்கள். அப்படி என்றால் இது யாருக்கோ சொந்தமான ஒரு காரியம், யாரோ அதன் மீது உரிமை பாராட்டுகிறார்கள். இது என்னுடையது, இதை நான் வாங்கியிருக்கிறேன், அதனால் நான் கட்டி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த மனிதனோ அல்லது அந்த மனுஷியோ அல்லது அநேகர், வேதத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அதற்கு உடையவர்கள். அப்படி என்றால் பல பேர் அதன் மீது உரிமை பாராட்டுகிறார்கள், அதற்கு உடையவர்கள்.
இது எங்களுடையது என்று சொல்லி உரிமை பாராட்டுகிறார்கள், கட்டி வைத்திருக்கிறார்கள். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 11வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு ஒரு வாசலின் அருகே கட்டப்பட்ட நிலையில் காணப்பட்ட ஒரு கழுதை குட்டி, கட்டப்பட்ட நிலையில், கட்டி வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் இருக்கிறது. அதன் மீது கர்த்தருடைய கண்கள் படுகிறது. பாருங்கள் தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் கட்டப்பட்ட நிலையில் காணப்பட்டிருக்கலாம். எத்தனையோ காரியங்கள் உங்களை கட்டி வைத்திருக்கலாம். எத்தனையோ காரியங்களினால் நீங்கள் அடைக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்களை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், எதற்காக கர்த்தர் இந்த குறிப்பிட்ட கழுதை குட்டியை தேடினார்? இந்த கழுதை குட்டியை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருந்தது என்றால், உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய நோக்கம் இருக்கும் பாருங்கள், எவ்வளவு பெரிய ஆச்சரியமான திட்டம் இருக்கும் பாருங்கள். இந்த கழுதை குட்டியை வைத்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசியுங்கள். சியோன் குமாரத்தியே, மிகவும் களிகூறு. எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரே, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேற வேண்டும் என்றார், இந்த எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் என்றால் இந்த கழுதை குட்டி கர்த்தருக்கு அவசியம். கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற இந்த கழுதை குட்டி கர்த்தருக்கு அவசியம். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் கட்டப்பட்ட நிலையில் காணப்படலாம். எத்தனையோ காரியங்கள் உங்களை கட்டி வைத்திருக்கலாம். ஆனால் உங்களை கொண்டு தன்னுடைய வேத வாக்கியங்களை நிறைவேற்ற விரும்புகிற கர்த்தர், உங்களை கொண்டு தன்னுடைய பரம திட்டங்களை நிறைவேற்ற சாதிக்க துடித்து கொண்டிருக்கிற கர்த்தர். அற்பமான ஒரு மிருகம் பாருங்கள் இது. இந்த கழுதையை மிகப்பெரிய ஒரு காரியமாய் அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை. ஆட்டுக்குட்டியை பலிக்காக சேர்த்துக் கொள்வார்கள், ஆனால் கழுதையின் தலையையோ அவர்கள் முறித்து போட்டு விடுவார்கள். தள்ளப்பட்ட ஒரு காரியம், ஒதுக்கப்பட்ட ஒரு மிருகம், ஆனால் கர்த்தரின் கண்கள் தேடுகிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கட்டப்பட்ட நிலையில் காணப்படலாம். கட்டப்பட்டிருக்கிற உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. இந்த வார்த்தை, இந்த திட்டம், இந்த என்னுடைய மகிமையான திட்டம் நிறைவேறுவதற்கு இந்த மனிதன், இந்த மனுஷி எனக்கு தேவை என்று சொல்லி ஒவ்வொருவர் மீதும் கர்த்தர் ஒரு திட்டத்தை எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள் என்ன ஆச்சரியமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். தன்னுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக இந்த கழுதை குட்டியை கர்த்தர் தேடுவார் என்றால், தேவ ஜனமே, நீங்களும் நானும் அவருடைய பார்வையில் எவ்வளவு விசேஷமானவர்கள். அற்ப மிருகமாகிய ஒரு கழுதை குட்டியை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கும் என்றால், தேவனின் சாயலின்படி படைக்கப்பட்டிருக்கிற உங்களை குறித்தும் என்னை குறித்தும் கர்த்தருக்கு எவ்வளவு ஆச்சரியமான மகிமையான திட்டங்கள் இருக்கும் பாருங்கள். கட்டப்பட்டிருக்கிற என் ஜனமே, கட்டப்பட்டிருக்கிற தேவ ஜனமே, எத்தனையோ காரியங்கள் உங்களை கட்டி வைத்திருக்கலாம். ஜென்ம சுபாவங்கள் கட்டி வைத்திருக்கலாம், மாமிசிக கிரியைகள் கட்டி வைத்திருக்கலாம், கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள் கட்டி வைத்திருக்கலாம். ஆனால் உங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர், உங்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற கர்த்தர், உங்களை கொண்டுதான் தன்னுடைய மகிமையான திட்டத்தை அவர் செயல்படுத்த விரும்புகிறார். பாருங்கள், பல பேர் அந்த மிருகத்தை குறித்து உரிமை பாராட்டுகிறார்கள். அதற்கு உடையவர்கள், அது கட்டப்பட்டிருக்கிறது என்றால் இது என்னுடையது, இது என்னை சேர்ந்தது, இதன் மீது எனக்கு முழு உரிமை இருக்கிறது என்று சொல்லி மற்றவர்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ பேருடைய ஆளுகை உங்கள் மேல் காணப்படலாம். எத்தனையோ காரியங்கள் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம். மாமிசிக கிரியைகள் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம். உலக காரியங்கள் உங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இவர்கள் எனக்கு தேவை, நீங்கள் தான் எனக்கு தேவை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொண்டு சாதிக்க துடிக்கிற கர்த்தர். பாருங்கள், பல சமயத்தில் நம்மை நாமே நாம் பல சமயத்தில்
அருவறுப்போம் பாருங்கள். நம்மை நாமே வெறுத்து ஒதுக்குவோம் பாருங்கள். நம்முடைய காரியங்கள் நமக்கே பிரியமற்றதாய் காணப்படும். நான் இப்படிப்பட்ட ஒரு மனிதனாயிருக்கிறேனே, இப்படிப்பட்ட ஒரு மனுஷியாயிருக்கிறேனே. எத்தனையோ சமயத்தில் தேவ ஜனங்களுக்குள் அவர்களை குறித்தே ஒரு சலிப்பும் விசனமும் ஏற்படும். ஆனால் உங்களை தேடுகிற கர்த்தர், கட்டப்பட்டிருக்கிற உங்களை தேடுகிற கர்த்தர் பாருங்கள். இந்த கழுதை குட்டி நிலை இன்னும் எப்படியா இருந்தது பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 11வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். மனுஷர் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி. அப்படி என்றால் இது ஏறி சவாரி செய்வதற்கு சரிப்பட்டு வராது. இது தகுதியற்றது, இது லாய்க்கற்றது என்று சொல்லி அதை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். இது பிரயோஜனம் இல்லை. இஸ்ரவேல் தேசத்தில் இஸ்ரவேல் ராஜாவானவன் கழுதையின் மீதுதான் ஏறி சவாரி செய்வான். தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை பார்க்க முடியும். தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை தனக்கு பின்பாக சிங்காசனத்தில் அமர வைக்கும்படிக்கு என் கழுதையை அழைத்து கொண்டு போய் என் குமாரனை அதன் மேல் வைத்து அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி தாவீது சொல்வதை நீங்கள் பார்க்க முடியும். அப்பொழுது அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் கழுதையின் மேல் சவாரி செய்தார்கள். ஆனால் இந்த கழுதையின் நிலையை பாருங்கள், இந்த குட்டியின் நிலையை பாருங்கள், எப்படிப்பட்டதான். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 19வது அதிகாரத்தில் 30வது வசனத்தையும் வாசியுங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறி இராத. அப்படி என்றால் இது சவாரி செய்ய பயனற்றதையா? இது எல்லாம் சவாரி செய்ய உகந்து வருமா? இதன் மீது நான் ஏறி போவேன் என்றால் எனக்கு அவமானம். அன்றைக்கு இஸ்ரவேலின் ராஜாவானவன் தன்னுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏறி வருவான். அது அவனுக்கு கம்பீரமாய் காணப்படும். ஆனால் இந்த கழுதையின் மீது ஏறி சவாரி செய்ய ஒரு மனிதனும் முன் வரவில்லை. மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டி தள்ளப்பட்ட நிலையில் காணப்படுது. அப்படி என்றால் நீ எங்களை சுமந்து போவதற்கு தகுதியற்றவன், சுமைகளை தான் நீ சுமக்க தகுதி உள்ளவன் என்று சொல்லி தள்ளப்பட்ட கழுதை, தள்ளப்பட்டவர்களை தனக்கென்று சேர்த்து கொள்ளுகிற கர்த்தர் பாருங்கள். நம்முடைய ஆண்டவருடைய தேர்ந்தெடுப்பே வித்தியாசமானது, ஆச்சரியமானது, உலகமானது வெகு சிறந்ததை தனக்கென்று தெரிந்து கொள்ளும். ஆனால் கர்த்தரோ உலகத்தினால் தள்ளப்பட்டவர்களை தனக்கென்று சேர்த்து கொள்ளுகிறார். 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசியுங்கள். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். கர்த்தர் எதை தெரிந்து கொள்ளுகிறாராம்? இது லாய்க்கு இல்லை, எதுக்கும் தகுதி இல்லை, எதையும் செய்ய திராணியற்றது, ஒன்றையும் உருப்படியாக அது செய்யாது என்று சொல்லி உலகம் எதெல்லாம் அப்படி தள்ளி வைக்குதோ அதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா? சேர்த்து கொள்ளுகிறாரா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு உலகத்தில் இல்லாதவைகளையும் பைத்தியங்களையும் தெரிந்து கொள்ளுகிற கர்த்தர். மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை, இது தகுதி இல்லாதது, இதை தள்ளி வைக்கலாம், இது வேண்டாம். இன்றைக்கு உலகம் உங்களை அற்பமாக பார்க்குதா, குப்பையா பார்க்குதா? உனக்கு என்ன தகுதி இருக்கு, உன்ட்ட என்ன இருக்கு என்று சொல்லி உங்களை ஒதுக்கி வைத்திருக்கா? உங்கள் மீதுதான் கர்த்தருடைய கண்கள் பதியப்பட்டிருக்கிறது. பாரு, தள்ளப்பட்ட மனிதர்கள் மீது கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்படுகிறது. பாரு, அதை தேடி வருகிற கர்த்தர், அதை தேடி அடையும்படிக்கு தன்னுடைய சீஷர்களை அனுப்புகிற கர்த்தர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தார், உங்கள் உற்றார் உறவினர்கள், உன்கிட்ட என்ன இருக்கு,
சொத்து பத்து இருக்கா, படிப்பு இருக்கா, ஆஸ்தி இருக்கா, அந்தஸ்து இருக்கா, அழகு இருக்கா என்று சொல்லி உங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறாங்களா? நீ எதையும் செய்ய திராணியற்றவன் என்று சொல்லி உங்களை இழிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார்களா? உங்கள் மீது கண்களை பதிய வைக்கிற கர்த்தர், உள்ளவைகளை கர்த்தர் அவமானப்படுத்தும்படி, உலகத்தில் இருக்கிற ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு இல்லாதவைகளையும் கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொள்கிறார். பாருங்கள், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். அப்படி என்றால் இது மனுஷனை சுமக்க தகுதியற்றது என்று சொல்லி இந்த குட்டியானது ஒதுக்கப்பட்டிருக்கும் என்றால் அது எதை சுமந்திருக்கும்? அந்த மனுஷனுடைய சுமையை சுமந்து கொண்டு போவோம், பாரத்தை சுமந்து கொண்டே போவோம். சாதாரணமாக நம்முடைய நாட்டில் கழுதையின் முக்கியமான வேலை என்ன? பொதி சுமக்கிறது, உண்மைதானே? அது வண்ணா வீட்டு கழுதையாக இருந்தால் என்ன பண்ணோம்? அழுகு துணியை சுமந்துக்கிட்டு போவோம், வரும்போது என்ன பண்ணோம்? சுத்தமான துணியை சுமந்து கொண்டு வரோம். அப்படி என்றால் கழுதையின் வேலை என்ன? சுமை சுமக்கிறது, சுமையை சுமந்து கொண்டே போகும். எல்லா சமயத்திலும் உலக பாரம், அதை கொண்ட எஜமானுடைய பாரம். இப்பொழுது இந்த கழுதை வேறொரு மனிதனுக்கு சொந்தம், உலகத்தின் எஜமானுக்கு சொந்தம். உலகம் அதை உரிமை பாராட்டுகிறது, இது என்னுடையது, நான் கட்டி வைத்திருக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கிற உலக காரியம், உலகம் உங்களை குறித்து உரிமை பாராட்டும். இந்த மனுஷிக்குள் இந்த காரியம் இருக்கிறது, இவள் என்னை சேர்ந்தவள், இந்த மனுஷனுக்குள் இது இருக்கிறது, இந்த மனிதன் என்னை சேர்ந்தவன் என்று சொல்லி உலகம் பெருமை பாராட்டும் அல்லது உரிமை பாராட்டும். இவன் சோம்பலாயிருக்கிறான், அப்படி என்றால் என்னை சேர்ந்தவன். இந்த மனிதன் மூர்க்கமாயிருக்கிறான், குடிவெறி களியாட்டத்தில் இருக்கிறான், பாவத்தில் இருக்கிறான், இவன் என்னை சேர்ந்தவன். இந்த மனுஷி இப்படிப்பட்டவளாயிருக்கிறாள், இவள் என்னை சேர்ந்தவள் என்று சொல்லி உலகம் உரிமை பாராட்டும். ஆனால் கர்த்தர் குறுக்கிடுகிறார். அந்த இடத்தில் தான் கர்த்தர் குறுக்கிடுகிறார். தள்ளப்பட்ட கழுதையை, சுமை சுமந்து கொண்டு போகிறவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். பாருங்கள் தேவ ஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லா சமயத்திலும் ஒரு பாரத்தை சுமந்து தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எப்பொழுதுமே ஒரு பாரம், என் மேலே எப்பயுமே ஒரு பாரம் இருக்கு, சுமந்து கொண்டே போகிறேன். என் குடும்ப பாரம், என் தனிப்பட்ட பாரம், என் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பாரம், என் பிள்ளைகளை குறித்த பாரம், கணவன் மனைவி என்று சொல்லி என் பாரம் பெருகி கொண்டே இருக்கிறது என்று சொல்லி கூனி குறுகி போயிருக்கிறீர்களா? கர்த்துடைய கண்கள் உங்களைத்தான் தேடுகிறது, கர்த்துடைய கண்கள் உங்களைத்தான் தேடுகிறது. வேத வாக்கியத்தை நிறைவேற்றும்படிக்கு இந்த கழுதை குட்டியை கர்த்தர் தேடினார். அப்படி என்றால் இன்றைக்கு பாரம் சுமந்து தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறவர்களே, உங்களை கொண்டுதான் கர்த்தர் தன்னுடைய மகிமையான திட்டத்தை நிறைவேற்ற இருக்கிறார். உங்களை கொண்டுதான் கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்ய இருக்கிறார். பாருங்கள் இந்த கழுதையின் இன்னும் ஒரு நிலையை பாருங்கள். முதலில் இது கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது, இரண்டாவது தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறது, மூன்றாவது அதனுடைய நிலையை பாருங்கள், அது இன்னும் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது. மார்க்கேல் தின சுவிசேஷத்தில் 11வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில், இருவழி சந்தியில் ஒரு வாசலருகே கட்டியிருந்த, ஒரு வாசலருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு, அந்த குட்டியை கண்டு எப்படி கர்த்துடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். இருவழி சந்தியில் கட்டப்பட்ட கழுதை, இரண்டு பாதை அதற்கு முன்பாக இருக்கிறது. இது அவிழ்க்கப்படும் என்றால் ஏதாவது ஒரு பாதை, ஏதாவது ஒரு பாதை தான் அதை கிறிஸ்து வண்டையிலே கொண்டு போய் சேர்க்கும், மற்றொரு பாதை வேறு பக்கமாய் கொண்டு போய்விடும். இருவழி சந்தியின் நடுவில் கட்டப்பட்ட ஒரு கழுதை, இருவழி சந்தியின் ஒரு வாசலருகே கட்டியிருக்க கண்டார்கள். அப்படி என்றால் இந்த கழுதை எதை தெரிந்து கொள்வது? தெரியாது. இரண்டு பாதை எதை காட்டுகிறது? மத்தேயு தின சுவிசேஷத்தில் 7வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசியுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும், வழி விசாலமுமாய் இருக்கிறது, வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதின் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், அதின் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இருவழி சந்தை, ஒன்று கேட்டுக்கு போகிற வாசல், இன்னொன்று ஜீவனுக்கு போகிற வாசல். அதன் நடுவில் கட்டப்பட்ட நிலையில் காணப்படுகிற கழுதை. இன்றைக்கு
நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இரண்டு நினைவுகளினால் நடந்து கொண்டிருப்பீர்கள். இரண்டு நினைவுகள் உங்களுக்குள் காணப்படுகிற இரண்டு நினைவுகள். இன்னும் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ரோமர் எழுதின நிருபத்தில் 8:5 வாசியுங்கள். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் இருவழி சந்தியில் கட்டப்பட்ட கழுதை. இரண்டு வழிகள், ஒன்று ஜீவனுக்கு போகிற பாதை, இன்னொன்று மரணத்துக்கு போகிற பாதை. ஒன்று இடுக்கமான வாசல், இன்னொன்று விசாலமான வாசல். மாமிசமானது விசாலமான பாதையை வாஞ்சிக்கிறது, ஆனால் ஆவி ஆத்மாவோ இடுக்கமான பாதையின் வழியாய் கடந்து போய் ஜீவனுக்குள் பிரவேசிக்க பிரயாசப்படுகிறது. ஆனால் மாமிசம் கவர்ந்து இருக்கிறது, விசாலமான பாதை, இந்த வழியா போலாமே, இந்த வழியா போனா மனம் போன போக்கில் இருக்கலாம், எதை வேணாலும் உண்ணலாம், எதை வேணாலும் குடிக்கலாம், எதை வேணாலும் உடுத்தி கொள்ளலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒன்று ஆவியின் வழி, இன்னொன்று மாமிசத்தின் வழி. இந்த இரண்டு பாதையும் இந்த கழுதைக்கு முன்பாக நிற்கிறது. அப்படி என்றால் இது எந்த பக்கம் வேணாலும் போகும். அவிழ்த்து விட்டா, இந்த கட்டை அவிழ்த்து விட்டா அது எந்த பக்கம் வேணாலும் போகும். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களினால் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். பிரச்சனைகள், போராட்டங்கள் என்று சொல்லி உங்களை கட்டி வைத்திருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது பல சமயத்தில் நீங்கள் கூனி குறுகி போகலாம். நான் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறேனே ஆண்டவரே, இது பாவ கட்டுகளை குறிக்கிற காரியம் அல்ல, உங்கள் குடும்ப பாரங்கள், பிரச்சனைகள் என்று சொல்லி ஒரு சில காரியங்களினால் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். எதற்காக கர்த்தர் அப்படி கட்டி வைத்திருக்கிறார்? நீங்கள் அவருக்கு வேண்டும். நீங்கள் கட்டவிழ்க்கப்படுவீர்கள் என்றால் மரணத்துக்கு போகிற வாசலில் நீங்கள் போய்விடக் கூடாது என்பதற்காக உங்களை கட்டி வைத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரையிலும் கட்டி வைத்திருக்கிறார். ஒரு சில குறிப்பிட்ட பாரங்கள் தொடர்ந்து இருக்கத்தான் செய்யும். எதற்காக? அவருடைய நேரம் வருகிற வரையில். பாவ கட்டுகளை குறிக்கிற காரியம் அல்ல, பாரங்களையும் பாடுகளையும் குறிக்கிற ஒரு காரியம். தேவஜனமே, இரண்டு வழியின் நடுவில் கட்டப்பட்ட ஒரு கழுதை மிக பரிதாபத்துக்குரிய ஒரு நிலையில் இருக்கிறது. என் ஆவி வாஞ்சிக்கிறது கர்த்தருக்கு உரிய காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஆனால் மாமிசமோ உலக காரியத்தை செய்ய வேண்டும், உலகத்தின் பாவ காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி உந்தி தள்ளுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த போராட்டத்தை தன் வாழ்க்கையில் உணர்கிறார். நிர்பந்தமான மனிதன் நான், யார் என்னை விடுவிக்க கூடும் என்று சொல்லி நிருபத்தில் எழுதுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த கழுதை நின்று கொண்டிருக்கிறது. தேவ ஜனமே, நீங்களும் நிர்பந்தமான மனுஷன் தான், ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், அதிகமாய் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், கோபப்படக்கூடாது, என் ஜென்ம சுபாவம் வெளிப்படக்கூடாது, கர்த்தருடைய தெய்வீக சாயலை நான் வெளிப்படுத்த வேண்டும், உலக காரியங்கள் எனக்குள் வெளிப்படக்கூடாது என்று சொல்லித்தான் விரும்புகிறேன். ஆனால் உலகமானது என்னை கவர்ந்து இழுத்து விடுகிறது, உலகமானது என்னை தன்னண்டையில் இழுத்து கொள்ளுகிறது என்று சொல்லி ஒரு போராட்டத்திற்குள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். உங்களை கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தர், இதுதான் எனக்கு வேண்டும், இதன் மூலமாய்தான் என் வார்த்தை வெளிப்பட இருக்கிறது, இதன் மூலமாய்தான் என் திட்டங்கள் நிறைவேற இருக்கிறது என்று சொல்லி அவருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது பாருங்கள். தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட நிலையில் காணப்படலாம். உங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர் என்ன சொல்லி அனுப்புகிறார் பாருங்கள். தன்னுடைய சீஷர்களை அனுப்பும் பொழுது ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்புகிறார். இன்றைக்கு உலகம் உங்களை குறித்து உரிமை பாராட்டும், இது என்னுடையது, இதை நான் விட்டு கொடுப்பது இல்லை, இவர்கள் என்னை சேர்ந்தவர்கள், இவர்களை நான் அனுமதிப்பது இல்லை என்று சொல்லி போராடும். ஆனால் கர்த்தர் எப்படி விடுவிக்கிறார் பாருங்கள். வாசியுங்கள் லூக்காயில் தின சுவிசேஷத்தில் 19:33 வாசியுங்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். உலகம் கேட்கும், அது என்னுடையது, அவிழ்த்து கொண்டு நீ போக முடியாது, அந்த மனுஷன் என்னுடைய காரியத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறான், அவன் என்னுடையவன், அதை அவிழ்த்து கொண்டு போக முடியாது, ஏன் அவிழ்க்கிறாய்,
அது என்னுடையது அல்லவா என்று சொல்லி கேட்கிறார்கள். பல பேர் உரிமை பாராட்டுகிறார்கள். பல பேர் கண்களின் நீச்சை, மாமிசத்தின் நீச்சை, ஜீவனத்தின் பெருமை உரிமை பாராட்டுகிறது. இந்த கழுதை என்னை சேர்ந்தது, இந்த மனுஷன் என்னை சேர்ந்தவன். ஏனென்றால் இவனுக்குள் மாமிசத்து நீச்சை, கண்களின் நீச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் இருக்கு. இவன் என்ன சேர்ந்தவன், உரிமை பாராட்டுகிறது. ஆனால் கர்த்தர் எப்படி விடுவிக்கிறார் பாருங்கள். வாசியுங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் 21வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் வார்த்தையை அனுப்பி நம்மை விடுவிக்கிற கர்த்தர், கர்த்துடைய வார்த்தை நம்மை விடுவிக்கும். பாருங்கள், நீங்கள் எந்த இடத்தில் கட்டப்பட்டிருந்தாலும், எந்த காரியத்தினால் கட்டப்பட்டிருந்தாலும், உலகமானது உங்களை குறித்து உரிமை பாராட்டினாலும், கர்த்தருடைய வார்த்தையானது உங்களை வேறுபிரித்து அவர் அண்டையிலே கொண்டு போகும். பாருங்கள், கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார். இப்படி சொல்லுங்கள், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்து அனுப்புகிறார். அப்படியே சீஷர்களும் செய்கிறார்கள். பாருங்கள் மார்க்கில் தின சுவிசேஷத்தில் 11வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். கர்த்துடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. கற்றுக் கொடுக்கிறார், இப்படி சொல்லுங்கள், என் வார்த்தையை சொல்லுங்கள், உங்களை விடுவிக்கிற கர்த்துடைய வார்த்தை. தேவஜனமே, எத்தனையோ காரியங்கள் உங்களை கட்டி வைத்திருக்கலாம். சோம்பல் கட்டி வைத்திருக்கலாம், எரிச்சல், மூர்க்கம், மாமிசத்தின் கிரியைகள், கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள் உங்களை கட்டி வைத்திருக்கலாம். கோபப்படக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன், ஆனால் கோபப்பட்டுடுறேன். அதிகமாக தூங்கக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன், ஆனால் தூங்கிடுறேன். கொஞ்சம் சாந்தமாக போகணுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்குள்ள தான் மூர்க்கம் அதிகமாக இருக்கு. மன்னிக்கணும்னு தான் பார்க்குறேன், ஆனால் முடிய மாட்டுது. இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? உங்களை கட்டவிழ்கிற கர்த்தருடைய வார்த்தை, உங்களை கட்டவிழ்கிற கர்த்தருடைய வார்த்தை. சீஷர்கள் போய் வெறுமனே அவிழ்த்திருப்பார்கள் என்றால் அதை அவிழ்த்து கொண்டு வந்திருக்க முடியாது. கர்த்தர் சொன்ன வார்த்தை அவர்கள் சொன்ன மாத்திரத்தில் அதை உடையவர்கள் அதை விட்டு விட்டார்கள். இது எனக்குரியதல்ல, இனி கர்த்தருடையது என்று சொல்லி ஒதுங்கி விட்டார்கள். பாருங்கள் தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்திக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடும் பொழுது, உங்கள் மீது உரிமை பாராட்டுகிற உலகமானாலும் சரி, உங்கள் மீது உரிமை பாராட்டுகிற எந்தவித மனிதனானாலும் சரி, எந்தவித மனுஷியானாலும் சரி, எப்பேற்பட்ட சக்தியானாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது, குறுக்கிடும் பொழுது, அது கடந்து போய்தான் ஆக வேண்டும். பாரு, இன்றைக்கு உங்கள் ஜென்ம சுபாவம் உங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கலாம், உங்களை கட்டி வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இடைபடும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடும் பொழுது, தானாகவே அது தன்னுடைய பிடியை தளர்த்து விட ஆரம்பிக்கும். தானாகவே அது உங்களை கையளிக்க ஆரம்பித்து விடும். இனி இந்த மனிதனை நான் கட்டி வைக்க முடியாது, இந்த மனுஷியை நான் கட்டி வைக்க முடியாது. இது ஆண்டவரிடத்தில் போகட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நேசியுங்கள், அதிகமாய் தியானியுங்கள், அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க. உங்களுக்குள் கட்டப்பட்ட நிலையில் காணப்படுகிற காரியங்கள், உங்களை கட்டி வைத்திருக்கிற காரியங்கள், தானாகவே அதுடைய பிடி தளர்ந்து போக ஆரம்பித்துவிடும். தானாகவே நீங்கள் விடுவிக்கப்பட ஆரம்பிப்பீர்கள். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டிகத்திலும் கருக்கானது. நம்மை ஊடுருவ குத்துவது எதற்காக? கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் பாய்ந்து போவது எதற்காக? அவருடைய பரிசுத்தத்தில் நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாய் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார். பாருங்கள் மீண்டும் வாசியுங்கள் லூக்கா தின சுவிசேஷத்தில் 19வது அதிகாரத்தில் 34வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி. அது ஆண்டவருக்கு வேண்டும். தேவஜனமே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க தான் ஆண்டவருக்கு வேண்டும். கட்டப்பட்ட மனுஷியே, பாரம் சுமந்து கொண்டிருக்கிற மனிதனே, மனுஷியே, நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும். உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கு தெரியுமா? உங்களை குறித்து கர்த்தருக்கு எவ்வளவு பெரிய ஒரு நோக்கம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? உங்களை கொண்டு தன்னுடைய தீர்க்க தரிசன வார்த்தையை
நிறைவேற்ற விரும்புகிற கர்த்தர். நீங்க நினைக்கலாம், என்ன கொண்டா, என்ன குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்குமா, என்ன குறித்தா, என்ன குறித்து என் தகப்பன் தாய் அவர்களுக்கே ஒரு திட்டம் இல்லையே, அவங்களே என்னை கை கழுவி விட்டாங்களே, இது எதுக்கும் தகுதியற்றது, எல்லா பிள்ளைங்களும் எப்படியோ பொழைச்சிக்கிச்சு ஆனால் இது உருப்பிடாமல் போயிடும் போல இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன்னை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கு, இது ஆண்டவருக்கு வேண்டும். என் அருமையான கர்த்தருடைய வார்த்தை, இது ஆண்டவருக்கு வேண்டும், நீங்கள் கர்த்தருக்கு வேண்டும். அசதியாக இருக்கிற மனிதனே, கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற மனிதனே, நீ ஆண்டவருக்கு வேண்டும். உன்னை கொண்டு கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார்ப்பா. உன் மூலமாய் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற விரும்புகிற கர்த்தர். இந்த கழுதை ஆண்டவர் அண்டையிலே கொண்டு வரப்பட்டது, தீர்க்க தரிசனமும் நிறைவேறினது பாருங்கள். என் ஆச்சரியமான ஆண்டவர் பாருங்கள். வாசியுங்கள் மத்தேயு தின சுவிசேஷத்தில் 21வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசியுங்கள். கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். தேவன் அண்டைகளை நாம் நெருங்கி வரும் பொழுது நம்முடைய முந்தின சாயல் மறைக்கப்பட ஆரம்பிக்கும், கிறிஸ்து அண்டைகளை நாம் கிட்டி போக 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 நம்முடைய நிலைமை மாற ஆரம்பிக்கும். இது இந்த கழுதையின் நிலை. கர்த்தர் சந்திப்பதற்கு முன்பாக அது கட்டப்பட்ட நிலை, இருவழி சந்தியில் நிற்கிற ஒரு கழுதை. உலகம் அதன் மீது உரிமை பாராட்டுகிறது, சுமையை சுமந்து கொண்டிருக்கிறது, தகுதியற்றது, எதையும் செய்ய திராணியற்றது என்று ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அண்டைகளை நீங்கள் நெருங்கி வந்தும் இந்த நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? நான் கர்த்தர் அண்டைகளை வந்துவிட்டேன், ஆனாலும் எனக்கு இந்த காரியங்கள்லாம் கட்டி வைத்திருக்கே, கர்த்தர் அண்டையில் நான் வந்துட்டேன் ஆனாலும் இந்த சுமையெல்லாம் என்னை அழுத்தி கொண்டிருக்கேன் என்று சொல்லி தேவ சமூகத்து வந்திருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்திப்பதற்கு விட்டு கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய உங்கள் வாழ்க்கையில் மகிமையான மாற்றம். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படி ஆரம்பிக்கும் பொழுது ஆச்சரியமான ஒரு மாற்றம், அது மகிமையான ஒரு மாற்றம். கர்த்தர் அதன் மீது ஏறி அமர்கிறார். அப்படி என்றால் இது எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம். மற்றவர்கள் தள்ளினது எனக்கு உரிமையாய் மாறுகிறது, நான் அதன் மீது உரிமை பாராட்டுகிறேன், இது என்னுடையது என்று சொல்லி கர்த்தர் உரிமை பாராட்டுகிறார். இன்றைக்கு மற்றவர்களை தள்ளி வைத்திருக்கலாம், கர்த்தர் தனக்கென்று உங்களை தெரிந்து கொள்கிறார் பாருங்கள். கர்த்தர் அதன் மீது ஏறி அமர்ந்து எருசலேமுக்குள் பிரவேசிக்கிறார். அப்பொழுது சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறுகிறது பாருங்கள். எதை வைத்து கர்த்தர் நிறைவேற்றுகிறார்? தள்ளப்பட்ட ஒரு கழுதை குட்டியை வைத்து. இன்றைக்கு உங்களை வைத்து தான் கர்த்தர் தன்னுடைய மகிமையான திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். தேவஜனமே, எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்கள் இந்த கழுதை குட்டிக்கும். அது முந்தின நிலைமையும் இப்பொழுது அதுடைய நிலைமையும் எவ்வளவு ஆச்சரியமாய் காணப்படுகிறது, எவ்வளவு பெரிய மாற்றம். இத்தனை நாள் உலகத்தின் காரியங்களை சுமந்து போனது, உலக எஜமானுடைய காரியங்களை சுமந்து போனது, ஆனால் இன்றைக்கோ கர்த்தரை சுமந்து கொண்டு போகிறது, கர்த்தரின் பாரத்தை தன்மேல் சுமந்து கொண்டு போகிறது. இத்தனை நாள் நீங்கள் உலக காரியத்தை சுமந்து கொண்டு போயிருப்பீர்கள், கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார், என் பாரத்தை சுமந்து கொண்டு வா, என்னை சுமந்து கொண்டு வா, என் வார்த்தையை சுமந்து கொண்டு வா என்று சொல்லி உங்களை தெரிந்து கொள்ளுகிறார் பாருங்கள். இந்த கழுதையானது தன் நினைவில் எல்லா சமயத்திலும் ஒன்றை நிறுத்த வேண்டும். ஏன்? பல சமயத்தில் தேவன் அண்டையிலே நெருங்கி வந்த ஜனங்கள் பல காரியத்தை மறந்து போய் அவர்களுக்குள் பெருமை என்பது எட்டி பார்த்து விடுகிறது. அவர்களை அறியாமல் பெருமையான பேச்சுகளை பேச ஆரம்பித்து விடுவார்கள். எப்பொழுதுமே தேவ ஜனங்கள் தங்கள் சிந்தையில் நிறுத்த வேண்டிய ஒரு காரியம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 51வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசியுங்கள். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும், நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்க. மறந்துடாதீங்க, எந்த இடத்திலிருந்து நான் உங்களை வெட்டி எடுத்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த இடத்துலேருந்து வெட்டி எடுத்து வந்து இன்றைக்கு ஒரு மாட மாளிகையில் நான் உங்களை ஒரு கற்களாய் வைத்திருக்கிறேன். ஆனால் இந்த கல்லானது இப்போ பெருமை பாராட்டுது, நான் மாட மாளிகையில் இருக்கேன். கர்த்தர் சொல்லுகிறார், நீ வெட்டி எடுக்கப்பட்ட இடத்த பாரு,
இந்த கழுதைக்குள்ள ஒரு பெருமை அப்படி எழும்பிடும். எல்லா வஸ்திரத்தை விரிக்கிறாங்க, இயேசுநாதரே மேல ஏறிட்டார் ஐயா, தலைகால் புரியல, அப்படியே நடந்து போகுது. ஏன்னா எல்லாம் முன்னாடி என்ன பண்றாங்க, வஸ்திரங்களை விரித்து அதை வரவேற்கிறாங்க. இது நினைக்குது, எனக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு பத்தியா. இன்றைக்கு பல பேர் இப்படிதான், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகிமை இருக்கிறது என்றால், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கனத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், எனக்கு கனத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், அது நம்மேல் இருக்கிற நம்முடைய ஆண்டோடைய பிரசன்னம், நம்முடைய ஆண்டோடைய பிரசன்னம், உங்கள் மேல் இருக்கிற தேவ பிரசன்னம். அந்த பிரசன்னம் இல்லாமல் போகும் என்றால் நாம் ஒன்றுமே இல்லை, நாம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், எங்க வெட்டி எடுக்கப்பட்ட பாத்தியா, தோண்டி எடுக்கப்பட்ட குழியின் துறவை நோக்கிப்பார், ஆழமான சேறு, அங்கிருந்து நான் உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டேன். இன்னைக்கு பாருங்க, பல பேர் ஒரு உயர்வுக்கு வந்தவுடன் மற்றவங்களெல்லாம் ஏளனமா பார்ப்பாங்க, மற்றவங்களெல்லாம் இலக்காரமா பார்ப்பாங்க. கர்த்தர் அவங்களுக்கு நினைவுபடுத்துவார், நீ எந்த நிலையில இருந்த பாத்தியா, நீ எப்படிப்பட்ட நிலையில இருந்து தெரியுமா. இன்னைக்கு தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் எல்லா சமயத்திலும் இதை சிந்தையில் நிறுத்த வேண்டும். என்ன நடந்தது, மத்தியில் தின சுவிசேஷத்தில் 21 அதிகாரத்தில் 8 வசனத்தை வாசியுங்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வழியிலே விரித்தார்கள், வேறு சில மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள், வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். பாருங்க, ஆண்டவர் மகிமைப்படும் பொழுது அவர் ஏறியிருக்கிற அந்த கழுதை குட்டியும் அதோடு கூட கனத்தை பெற்றுக் கொள்ளுகிறது. ஆனால் அது புரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் என்ன, என் இயேசுவின் பிரசன்னம் என்மேல் இருக்கிறதுனால்தான் நான் விசேஷித்தவன், என் இயேசுவின் பிரசன்னம் என்மேல் இருக்கிறதுனால் இத்தனை நாள் என்னை பாரமாய் அழுத்தி கொண்டிருந்த மனுஷரின் சுமைகளை நான் இப்பொழுது மிதித்து கொண்டு போகிறேன். அப்படியே பிரசன்னம் விலகி போகும் என்றால் நான் ஒன்றுமே இல்லை. உங்களையும் என்னையும் விசேஷப்படுத்துவது எது, நம்முடைய படிப்பா, அந்தஸ்தா, ஆஸ்தியா? இல்லை, தேவ பிரசன்னம். தேவ ஜனமே, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நாம் மேன்மையடைய ஆரம்பிப்போம். பாருங்கள், இன்னைக்கு தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் உங்களை கட்டி வைத்திருக்கிற காரியங்கள் அல்லது நீங்கள் சுமையாய் சுமந்து கொண்டு இழைத்து கூனி குறுகி போயிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விடுவிக்கிற கர்த்துடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இடைபடும் பொழுது, குறுக்கிடும் பொழுது, அந்த வார்த்தைக்கு நீங்கள் மனமோந்து கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் பொழுது கிறிஸ்து அண்டையிலே கிட்டி சேர ஆரம்பிக்கிறீர்கள். ஆண்டவர் அண்டையிலே கிட்டி சேர ஆரம்பிக்கும் பொழுது அவரோடு கூட நம்மையும் சேர்த்து மகிமைப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். பாருங்கள், அவருடைய மகிமையில் உங்களையும் என்னையும் பங்கடைய செய்கிற ஆண்டவர். பாருங்கள், கர்த்துடைய வார்த்தை வல்லமையுள்ளது. கர்த்துடைய வார்த்தையை அதிகமாய் நேசியுங்கள், அதிகமாய் தியானியுங்கள். நம்ம எழுந்து நின்று தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.